புதுச்சேரியில் உள்ள கனக நேரியில் ஆயிரக்கணக்கான மீன்கள் திடீரென செத்து மிதப்பதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அருகே உள்ள கனக நேரியில் ஏராளமான மீன்கள் செத்து மிதந்தன. அப்போது ஏரி நீரும் மீன்களும் ஆய்வுக்கு எடுத்து செல்லப்பட்டன. இந்நிலையில் மீண்டும் இதே ஏரியில் ஏராளமான ஜிலேபி மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட ஆய்வில் ஏரியில் உள்ள தண்ணீரில் ஆக்சிஜன் குறைவாக இருப்பது தெரியவந்துள்ளது. ஏரியில் மருத்துவ கழிவுகள், ரசாயன கழிவுகள் கொட்டப்படுகின்றன என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.